ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 இலக்கணம் பார்க்க போகிறோம். வினா விடை வகைகள் பொருள்கொள். இது வினா வகை பார்க்க போகிறோம், விடை வகை பார்க்க போகிறோம், பொருள்கொள் பார்க்க போகிறோம். பல்வேறு சூழல்களில் வினாக்கள் வினவுகிறோம். நம்ம வந்து இந்த கேள்வின்றது எப்போ வேணால் கேட்கலாம், வினான்றது கேள்வி தான். பல்வேறு சூழல்களிலும் கேட்குறோம். நம்ம இப்போ தூங்குறப்ப கூட ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சோம்னா கேட்கலாம், ஏன் தூங்குறீங்க அப்படின்னு. ஏன் தூங்குறீங்க அப்படின்னு கேட்குறது கூட கேள்வி தான். அது மாதிரி அதுக்கு பதில் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பல்வேறு சூழல்களில் எதை எடுத்தாலும் நம்ம கேள்வி கேட்கலாம், இவன் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு விடையும் சொல்கிறோம். இப்போ ஒரு மொழியோட வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது. ஒரு மொழியோட வளர்ச்சி வந்து நம்ம கேள்வி கேட்கறதுலேயும் இருக்குது, அவங்க சொல்கிற பதிலையும் இருக்குது. இதனால் கூட மொழிகள் வந்து வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நன்னூலார் எப்படி விளக்குகிறான்றதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அறிவினா, வினா வந்து 6 வகைப்படும். அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொழல்வினா, கொடைவினா, ஏவல்வினா என்று வினா 6 வகைப்படும். அதை நன்னூலில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா 6 இழுக்கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நன்னூலில் 385வது பாடல். இதுதான் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிவுன்றது அறிவினா, அறியாமை அறியாவினா, ஐயுறல் ஐயவினா, கொழல்வினா, கொடைவினா, ஏவல்வினா, இதெல்லாம் 6 இழுக்கார். இழுக்கார்னா என்னென்னா, என்ன சொல்கிறது, இழுக்கார்னா பிழை நேராமல் நேரக்கூடாது. இதில் வந்து கேள்வி கேட்கறதுலேயும் பதில் சொல்கிறதுலேயும் நம்ம இது பண்ணுறது பிழை நேரக்கூடாது. இழுக்கார்ன்றது வந்து பிழை நேரக்கூடாது அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 3, அறிவினா அறியாவினா ஐயவினா, அதை மட்டும் பார்க்கலாம். 6 வகைப்படும் வினா சொன்னேன்னா அதுதான் இது. இப்போ 3 பார்க்க போகிறோம் நம்ம. அறிவினா அறியாவினா ஐயவினா, இது 3 பார்க்கலாம். இப்போ அறிவினா அப்படின்றது என்னன்னா, தான் அறிந்திருக்கும் ஒன்றை, தான் அறிந்திருக்கும் ஒன்றை பிறர் அறிந்திருக்கிறார்களா, பிறர் அறிந்திருக்கிறார்களா, பிறருக்கு தெரியுமா, தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. தான் அறிந்திருக்கும் ஒன்றை பிறர் அறிந்திருக்கிறார்களா என்பதற்காக கேட்கப்படும் வினாவிற்கு அறிவினா என்று பெயர். ஓகேவா? யார் வினா கேட்கிறார்களோ அவர்களுக்கு விடை தெரியும். ஓகேவா? அவங்களுக்கு யார் வினா கேட்குறாங்களோ அவங்களுக்கு விடை தெரியும். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவன்கிட்ட வினா கேட்குறாங்கன்னா அந்த ஆசிரியருக்கு விடை தெரியும். அந்த மாணவருக்கு விடை தெரியுமா தெரியுமா தெரியாது, அதுதான் அந்த அறிவினா. கேட்கப்படுபவர் யாரோ அவர்களுக்கு விடை தெரியுமா என்பதை உணர்வதற்காக கேட்கப்படும் வினாதான் அந்த அறிவினா. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு நம்ம என்ன எடுத்தோம், திருவிளையாடல் புராணம் எடுத்தோம். திருவிளையாடல் புராணம் எடுக்கிறப்ப அந்த திருவிளையாடல் புராணத்தோட ஆசிரியர் வந்து யாருன்னு அதுக்கு முன்னாடி கேட்டால் பரஞ்சோதி முனிவர்னு சொல்ல தெரியாது. ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்போது உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஆசிரியருக்கு அந்த விடை தெரியும், பரஞ்சோதி முனிவர்ன்ற விடை தெரியும். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்காக கேட்கப்படும் வினா தான் அறிவினா. அதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது, மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். ஒரு கவிதையை கொடுத்துட்டு இந்த கவிதையோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இது அறிவினா. அறியாவினா, அறியாவினானா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. இப்போ வந்து ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது வந்து அறிவினா. மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது வந்து அறியாவினா. ஏன்னா அவனுக்கு விடை தெரியாது, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம். அப்போது தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு, அந்த மாணவன் கேட்குறான், எனக்கு இந்த கவிதையோட பொருள் தெரியல, நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்குறான். இதுதான் அறியா வினா. அடுத்தது ஐயவினா. ஐயவினான்றது ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. தன்னோட மனசில் இருக்கிற சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக கேட்கப்படுற கேள்வி தான் ஐயவினா. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கோம், போயிட்டு இருக்கும்போது ஒரு கயிறு கிடக்கு, ஆனால் நடுவில் என்ன நினப்பணுமா, ஐயோ அது பாம்பா கயிறா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும், ஐயம் வரும். அதுதான் ஐயவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். ஆசிரியர் வராரு, போர்டில் ஏதோ எழுதியிருக்காங்க, எழுதியிருக்கிறத பார்த்தோன்னா அவர் கேட்குறாரு, இது யார் எழுதுனது, மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்குறது தான்
ஐயவினா யாருன்னு தெரியல, ஏன்னா அவங்க இல்லாதப்ப எழுதியிருக்காங்க. அதனால தான் இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினாதான் ஐயவினா. ஓகேவா? அடுத்தது நம்ம கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.